தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு மாற்று அரசியல் அணி ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியத்தை சமகாலத்தில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இதற்கான அடிப்படை காரணம், கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் தமிழ் மக்களை தவறான வழிக்கு கொண்டு சென்று, முக்கியமாக எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லாத, அரசியல் தீர்வும் இல்லை, உடனடியாக தீர்க்கின்ற தீர்வுகளும் இல்லாமல் நடுத்தருவில் விட்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பலம் பொருந்திய தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலான அணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால தேவையாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் இங்கு இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், மத பெரியோர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இவ்வாறான ஒரு முன்னெடுப்பை செய்கின்றார்கள் என்பது உண்மையான ஒன்றாகும். எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து சிந்தித்து செயற்படக்கூடிய அனைத்து தரப்பினரையும் ஒன்று சேர்த்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலில் ஈடுபட இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக அதுவே பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த அணி எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான நியாயமான அரசியல் தீர்வினையும் அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்கொண்டு செல்லும் என்று நம்பலாம். நிச்சயமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவர்களுடைய பாதை சரியில்லை என்று கருதி பலர் வெளியேறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வெளியேறியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில அதிலிருந்து அதிர்ப்பிலிருந்து வெளியேறியவர்கள் மட்டுமல்ல, வேறு தரப்பினரும் இதற்கு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அந்த புறக்கணிக்கிற என்று சொல்லு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களையும் இணைத்து செல்வதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனினும் அவர்கள் சில சங்கடங்கள் அல்லது சில தடைகளுக்குள் உட்பட்டு இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் சில நிபந்தனைகளை ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியுடைய கட்சியில இணைவதற்கு சில நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பது போல் தெரிகின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் அதை முதல் பரிசீலனை செய்து இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்வதற்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த குரலாக பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், மிகப்பெரிய பலத்தோடு செல்ல வேண்டும், தமிழ் தரப்பினுடைய அந்த பலம் எந்த விதத்திலையும் குறைவுபடக்கூடாது, இன்னும் இப்பொழுது இருப்பதை விட கூட்டப்பட வேண்டும். ஆகவே அதை செய்வதாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் ஒன்றாக இருந்து வடக்கிலேயும் கிழக்கிலேயும் சில வேளைகளிலே நாங்கள் தீர்மானித்தால் வடக்கு கிழக்குக்கு வெளியேயும் கூட ஒற்றுமையாக நின்று வாக்களிக்க வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடாக இருக்கிறது. அதை குழப்புகிற வகையிலே மாற்று அணிகள் உருவாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். மாற்று அணிகள் தங்களுக்கும் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்க்கிற தருணம் இதுவல்ல. அது வேறு தேர்தல்களிலே வேணுமென்றால் அவர்கள் அதனை சோதித்து பார்க்கலாம். ஆனால் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் அப்படியான பரிச்சார்த்த வேலைகளை செய்து எங்களுடைய மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடாது என்று அவர்களை மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எவரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து எப்பொழுதும் வெளியேற சொன்னது கிடையாது. எவரும் உள்ளே வருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். ஆகவே இந்த மிக முக்கியமான காலகட்டத்திலே அனைத்து தமிழ் தரப்புகளையும் எங்களோடு வந்து சேர்ந்து இணைந்து கொள்ளுமாறு மிக அன்பாக பணிவாக எங்களுடைய மக்கள் சார்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நான் ஒரு அழைப்பு விடுக்க விரும்புகிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.